மனம் என்ற பேருதவியை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மூச்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணமும் நம்மில் அது தானாக உருவாகின்றது. அதற்கு முன்பாக இந்த மனம் என்ன என்பதை நாம் அறிபவர்களாக இல்லை. மனதில் இருக்கக்கூடிய எண்ணம் அது என்ன என்பதையும் நாம் அறிவதற்கு முன்பாகவே அந்த மனதில் இருக்கக்கூடிய கட்டளையை ஏற்று விருப்பம் கொள்ள ஆரம்பிக்கின்றோம், இது வேண்டும் என்று. ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் விரும்பும் பொழுது அந்த விருப்பம் மனதில் தோற்றுவிக்கப்படுகிறது. உயிர் மூச்சில் அந்த காற்றுடன் இருக்கக்கூடிய செய்தியாக, காற்றுடன் இருக்கக்கூடிய செய்தி நம்முடைய உள்ளத்தில் உணர்வாக, உங்களுடைய தேவையாக உருவாக்கப்படுகின்றது. மனம் நம்முடைய வாழ்க்கையை துவக்குகின்றது ஒவ்வொரு நாளும். மனம் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை முடிந்துவிட்டது, உயிரோட்டம் நீக்கப்பட்டுவிட்டது. இனி அந்த மனதில் எனக்கான காரியங்கள் எதுவும் நிகழப்போவதில்லை. தூக்கம் ஒரு சான்று, இரவில் நிகழக்கூடிய தூக்கம் ஒரு சான்று. அந்த இரவின் பொழுதில், தூக்கத்தில் என்னை நான் இழக்கின்றேன். அந்த தூக்கத்தின் போது என் குழந்தைகளை நான் மறக்கின்றேன். என்னுடைய செல்வத்தை, அதுவரையில் எண்ணி எண்ணி சேகரித்து வைத்து கொண்டிருந்த செல்வத்தை நான் மறக்கிறேன். என் வீட்டையும் நான் துறக்கின்றேன். மனைவியும் மக்களும் என்னை விட்டு விலக வேண்டும். எனக்கு தனிமையும் வேண்டும், தூக்கமும் வேண்டும். இரவின் பொழுது ஒரு மாபெரும் அத்தாட்சி. எவற்றையெல்லாம் என்னுடைய வாழ்க்கை என்று எண்ணிக்கொண்டிருந்தேனோ, பகல் வேளைகளில் நான் விழித்திருக்கும் சமயம், அவ்வளவும் எனக்கு கூடாது, அதைவிட முக்கியம் எனக்கு தூக்கம் வேண்டும் என்று நாம் விரும்புகின்றோம். அந்த தூக்கம் வேண்டும் என்ற உணர்வை அமைத்தது இரவின் பொழுது நிகழக்கூடிய அந்த காற்றில் உள்ள செய்தி. காற்றில் என் மனதை இயக்கக்கூடிய உணர்வாக அந்த செய்தியானது என்னுடைய இருதயத்தில் அமைக்கப்பட்டு என்னுடைய தேவையாக அது மாற்றப்படுகிறது, அழகான தேவையாக. எனவே என்னுடைய இறைவன் என்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது. இப்பொழுது யார் இதனை அமைப்பது என்று என்னுடைய உள்ளத்தில் நான் கேட்கும் பொழுது, என்னுடைய இறைவன், அந்த இறைவனுக்கு இன்னொரு பெயரும் இருக்கின்றது, எனக்கு மேலாக இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி என்னை இயக்குகிறது. என் மனதில் அந்த ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறது, விருப்பத்தை தோற்றுவிக்கின்றது. இது நிகழ்ந்தே தீர வேண்டும் என்ற அந்த விருப்பம். மறுநாள் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் அது அறிவிக்கின்றது. அதாவது உங்களுடைய தேவைகள் என்ன என்ன என்று அறிவிக்கின்றது. உங்களுடைய தேவைகள் என்ன என்று கேட்கும் பொழுது, என் உயிர் வாழ்க்கை என்னுடைய தேவை. இதற்கு மேலாக உங்களுடைய மனதில் அறிவிக்கப்படக்கூடியது எதுவும் இல்லை. உயிர் வாழ்க்கை என்னுடைய தேவை என்பதை உங்களுடைய உள்ளத்தில் மாபெரும் சக்தி, எதை உங்களை படைத்ததோ, எந்த சக்தி உங்களை படைத்ததோ, அது உங்களுடைய இருதயத்தில் உணர்வாக பேசுகின்றது, நீங்கள் உயிர் வாழ வேண்டும். இந்த உயிர் வாழ வேண்டும் என்ற இந்த எண்ணத்திற்கு நான் கற்பனை செய்கின்றேன் என்னுடைய அறிவை கொண்டு. அறிவு என்பது வீணான கற்பனை. பொருளாக பார்க்கின்றேன் என்னுடைய உயிர் வாழ்க்கையை. உடல் வாழ்க்கையாக முதலில் நான் பார்க்கிறேன். உடல் வாழ்க்கை முக்கியம். கண்களுக்கும் காதுகளுக்கும் தோளுக்கும் வாய்க்கும் மூக்குக்கும் விருந்தாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் நான் எனக்கு வேண்டும் என்று பார்க்கிறேன். பார்க்கக்கூடிய பொருள்கள் அனைத்திலிருந்தும் என்னுடைய புறப்புலன்களுக்கு, உடல் உறுப்புகளுக்கு, உடல் வாழ்க்கைக்கு, உடல் ஸ்பரிசங்களுக்கு என்ன தேவையோ
அவ்வளவையும் நான் என்னுடைய உயிர் வாழ்க்கையாக எண்ணி பார்த்து கொண்டிருக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கை தடம் புரளுகிறது. கொடுக்கப்பட்ட வாக்கு ஒன்று, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய புறப்பார்வையினுடைய போக்கு வேறு பக்கம் இருக்கிறது. இந்த வாக்குக்கும் போக்குக்கும் இடையே நாம் பெரும்பாலும் புறக்கண்களின் போக்குகளில் நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்க ஆரம்பிக்கின்றோம். என்னுடைய வாழ்நாள் முடியும் வரையிலும் இந்த என்னுடைய எண்ணங்கள் புறப்புலன்களின் அடிப்படையில் என்னுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும் என்று தூண்டிக்கொண்டே இருக்கிறது. இந்த இரண்டு வகையான வாழ்க்கையில் உண்மையை சிந்தித்து உணரக்கூடிய மக்களுக்கு நிச்சயமாக அது எவ்விதமான வாழ்க்கை என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு எண்ணமும் புகுத்தப்படுகின்றது. எந்த கஷ்டமும் உங்களுக்கு வரக்கூடாது, நோய்களும் தீண்டக்கூடாது, வாழ்க்கையினுடைய ஆதாரங்கள் எதுவும் உங்களை விட்டும் பறிப்போய்விடக்கூடாது, அது மட்டுமல்ல நிரப்பமாக நிறைவேற வேண்டும் என்ற எண்ணமும் உங்களுக்குள் புகுத்தப்படுகின்றது. உங்களுடைய மாபெரும் இறை ஆற்றல் காரணமாக காற்றில் அந்த செய்தியானது உணர்வாக உங்களுடைய சுவாசங்களில் நெஞ்சத்தில் இறங்குகின்றது. நான் இப்பொழுது உணர்வடைகிறேன். இறை வாக்குகளில் அடுத்தது உயிர் வாழ்க்கைக்கு பிறகு என்ன தேவை என்பதை அறிவிக்கின்றான். எந்த சங்கடமும் உங்களை தீண்டக்கூடாது. எந்த வகையிலும் உயிர் வாழ்க்கைக்கு விரோதமான, உயிர் வாழ்க்கைக்கு பாதகமான சூழ்நிலைகள் கூட ஏற்படக்கூடாது சுற்றுப்புறங்களில். இன்னமும் அறிவிக்கின்றான், இந்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் இன்னமும் அழகாக வேண்டும். உங்களுக்காக இன்னமும் அழகாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சுற்றுப்புறங்கள் அவ்வளவும் பூத்து குலுங்க வேண்டும். உயிரோட்டத்துடன் புதிய புதிய மலர்களாகவும் கனிகளாகவும் புல்தலைகளாகவும் செடிகளாகவும் இன்னும் என்னென்ன இயற்கையினுடைய அம்சங்கள் இருக்கின்றனவோ அவ்வளவும் மேகக்கூட்டங்களும் திரள வேண்டும். துறலும் சாரலும் வேண்டும். வெயிலில் படக்கூடாது, அலைக்கடிக்கப்படக்கூடாது. மனம் குதூகலமாக இருக்க வேண்டும் எந்த நேரமும் இறைவன் அறிவிக்கின்றான். ஆனாலும் அதனை நாம் மறந்துவிடுகின்றோம். வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உங்களுக்கு என்ன எப்படி அமைய வேண்டும் என்பதை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க நான் பூமியில் உள்ள சில பொருட்களை மட்டுமே பார்த்து கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்க்கை வானங்களின் பக்கம் திரும்புவது கிடையாது. திடீரென்று வானங்களில் அழகான உயிரோட்டமுள்ள நிகழ்வுகள் நிகழ்கின்றன. மேகங்களும் காற்றும் மழையும் சாரலும் இன்னும் அழகுமிக்க பல பல உதாரணங்கள் நமக்காக விளைச்சல்களாகி உண்மையை கொண்டு நம் முன்பாக அவை பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்றன. அப்பொழுது ஆகா எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். இது உங்களுக்கு வேண்டும் என்று முன்பே அறிவிக்கப்பட்டது, நீங்கள் மறந்துவிட்டீர்கள். உங்களுக்கு நான் அதனை நிலைநாட்டுவதன் மூலமாக இயற்கையில் அதை உங்களுக்காக நான் உருவாக்குவதன் மூலமாக நான் ஏற்கனவே கூறியதை அழகாக இருக்கிறது என்று கூறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் திரும்ப உங்களுடைய இறைவன் பக்கம், மாபெரும் சக்தியின் பக்கம், உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றானே அவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய வானங்களும் பூமியும் உங்களுக்கு வேண்டுமென்று. இரவும் பகலும் அத்தாட்சி, வானங்களும் பூமியும் எனக்கு வேண்டும் என்ற அடிப்படையை கொண்டு அந்த உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றான். அந்த உண்மையின் அடிப்படையை கொண்டு விளங்குகின்றீர்கள் எவ்வளவு அழகாக இருக்கின்றது என்று அவன் தன்னுடைய உயிரோட்டத்தை உங்களுக்கு பூமிக்கு கொண்டு வரும்பொழுது வானத்திலிருந்து அதனுடைய செழுமை இங்கு உயிரோட்டம் பெற்று குலுங்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று மனம் அங்கு பூத்து குலுங்குகின்றது. வெளியில் இருக்கக்கூடிய அந்த குதூகலத்தை பார்த்தும், அந்த சிறப்பை பார்த்தும், அந்த மாபெரும் இறைவனுடைய ஆற்றல் நிகழ்வதை பார்த்தும், இது உங்களுடைய இறைவன் அறிவிக்கக்கூடிய அடுத்த சுகமான செய்தி. எந்த கஷ்டமும் நிகழக்கூடாது. முதலாவதாக உயிர் வாழ்க்கை வேண்டும். அதற்கு தேவையானது உங்களுக்கான புதிய உயிரோட்டம். அழகான செய்திகள் உங்களுடைய ஐந்து புலன்களுக்கும் அப்பால் உங்களுடைய மனதுக்கு இருக்கக்கூடிய நிகழ்வுகள், அந்த நிகழ்வுகள் வானங்கள் முதலாக பூமியில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவ்வளவு இயற்கை அனுபவங்களையும் கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். இதற்கு எந்த குறையும் ஏற்படக்கூடாது. இன்னும் இவை அதிகரிக்க வேண்டும். இவையெல்லாம் இறைவனுடைய செய்திகளாக ஒவ்வொரு நாளும் நல்லுபேசமாக நற்செய்தியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இன்னொரு செய்தியும் வருகிறது. இதை யார் புறக்கணிக்கின்றார்களோ, இதனை யார் அனுபவித்துவிட்டு மறக்கின்றார்களோ, இதெல்லாம் நிகழக்கூடியதான் என்று நினைக்கின்றார்களோ, வானங்களும் பூமியும் எனக்காக இல்லை என்று யார் எண்ணுகின்றார்களோ, அது வானம் எங்கேயே இருக்கின்றது, பூமி எங்கேயே இருக்கின்றது, நான் எதெல்லாம் இவையெல்லாம் விளைந்திருக்கின்றதோ அவற்றை அபகரித்து கொண்டு நான் என்னுடைய புற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உடல் ஸ்பரிசங்களிலும் ஐந்து புலன்கள்
ஒரு சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அகக்கண் ஒரு பக்கம் விரும்பக்கூடிய செய்திகளை இறைவனிடமிருந்து கிரகித்துக் கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் அதை பார்க்கிறேன், பார்ப்பதில்லை, கேட்கின்றேன், உணர்வதில்லை. அவை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது, புறக்கணிக்கின்றேன், அலட்சியப்படுத்துகின்றேன். இவை அதிகமாக வேண்டும் என்று ஒரு சனம் உங்களுக்கு தோன்றுகிறது, ஆனாலும் அதனை நான் தொடர்வதில்லை. கொடுத்தால் அனுபவித்துவிட்டு பிறகு என்னுடைய பூமியின் அடிப்படையை ஒட்டிய வாழ்க்கையின் பக்கம் திரும்புகின்றேன். அங்கு விளைச்சல்களாக எவை இருக்கின்றனவோ அதுதான் வாழ்க்கை. இன்று நாம் நம்முடைய இறைவனுடைய மாபெரும் செய்திகளின் பக்கம் திரும்புகின்றோம். இறைவன் கூறுகின்றான், வானங்களும் பூமியும் இவற்றினுடைய ஆட்சி அதிகாரம் அனைத்தும் உங்களுடைய மாபெரும் ஆற்றல் மிக்க இறைவனால் உங்களுக்காக உண்மையை கொண்டு படைக்கப்பட்டிருக்கின்றது. வானங்களும் பூமியும் உங்களுக்கு அடிமை. அவற்றை அவன் ஒருவனைத் தவிர நிகழ்த்தி கொண்டிருக்கவில்லை. அல்லாஹ் என்பதனுடைய பொருள் அவனைத் தவிர இல்லை என்பது, மகாசக்தி மிக்கவன் அவனைத் தவிர இல்லை என்பது அல்லாஹ் என்பதனுடைய பொருள். நான் கும்பிடுகின்றேன் என்று கூறும் பொழுது, என் இறைவனை கும்பிட்டு கேட்கின்றேன் என்று கூறும் பொழுது, அவன் ஒருவனைத் தவிர நான் கும்பிடுவது இல்லை என்பதை நான் உணர வேண்டும். அவனுக்கு இணையாக வானங்களிலோ பூமியிலோ எந்த ஒரு பொருளையும் ஆக்கிக்கொள்ள மாட்டேன். படைத்தவன் அவ்வளவையும் யார் படைத்தானோ அவன் ஒருவனைத் தவிர. வானங்களும் பூமியும் எனக்காக செயல்படக்கூடிய, அவனுடைய அனுமதியை கொண்டு எனக்கான பணிவிடைகளை செய்யக்கூடிய அந்த அமைப்புகள் எனக்கு கீழானவை, என் கட்டளைக்குட்பட்டவை, என் இறைவன் அனுமதியை கொண்டு அவை எனக்காக பணியும் என்பதையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களுடைய உணவின் ஆதாரம் வானங்களிலிருந்து இறங்குகின்றது என்பதை அறியுங்கள். உங்களுக்கான விளைச்சல்களை அதிகப்படுத்துகின்றான், குறைக்கின்றான். உங்களுக்கு அறிவுறுத்த வேண்டி நான் உங்களுக்காக படைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் நினைப்பது போன்று விவசாயிகள் இல்லை. நான் உங்களுக்காக பாக்கியமிக்க அந்த தண்ணீரை இந்த பூமியின் மீது இறக்குகின்றேன். நீங்கள் உங்களுடைய அறிவின் திறமையை கொண்டு மோட்டர் போட்டு பூமியிலிருந்து என்னுடைய விளைச்சல்களை நான் பார்த்துக்கொள்வேன், தண்ணீர் இறைத்து நான் விவசாயம் செய்கின்றேன் என்ற அந்த எண்ணத்திற்கு இறைவன் உங்களுக்காக பஞ்சத்தையும் வறட்சியையும் கொண்டு வருகின்றான். நீங்கள் உருவாக்கிய அந்த விளைச்சல்களை அழிக்கக்கூடிய வெள்ளத்தையும் கொண்டு வருகின்றான். அப்பொழுது நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புகின்றீர்கள். எல்லாவற்றையும் நட்டாகிவிட்டது, விதையை போட்டாகிவிட்டது, இப்பொழுது வானத்தை நோக்குகின்றீர்கள். எந்த நேரமும் அங்கிருந்து உங்களுக்காக வேண்டும் என்பதை விரும்புங்கள். உங்களுடைய தேவைகளுக்கு மட்டுமே திரும்புகின்றீர்கள். அங்கிருந்து உங்களுக்கு மழை இல்லை என்றால் உங்களுடைய போகம் இல்லை. ஆனாலும் என்னுடைய அறிவின் மோகம், இந்த போகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய யோகத்திற்குரிய அந்த இறைவனுடைய பேராற்றல் என் மீது இறங்குவதை நான் மறந்துவிட்டவனாக. உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக அங்கு ஆட்சி நிலைநிறுத்திக் கொண்டிருக்கின்றது. இறைவனுடைய வாக்குகள் நிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றன. உங்களுடைய தேவை உயிர் வாழ்க்கை. உடல் சம்பந்தமான அந்த வாழ்க்கையை விட்டும் எந்த அளவுக்கு நான் உயிர் வாழ்க்கையின் பக்கம் திரும்புகின்றனோ, என் மனம் உயிரோட்டத்துடன் இயங்க ஆரம்பிக்கின்றது. அந்த உயிரோட்டத்துடன் இயங்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு, அந்த இறைவனுடைய அந்த ஆற்றலுக்கு நாம் துணை போக வேண்டும். அவனுக்கு செவிசாய்க்க வேண்டும். அவனுடைய உணர்வுகளை நான் மதிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பின்னர் அவனைத் தவிர கதி இல்லை என்ற அளவுக்கு நான் என் மனதின் பக்கம் சாய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் கடைபிடிக்க வேண்டிய இறைவனுடைய மாபெரும் செய்தியை ஆற்றலாக, என்னுடைய உள்ளத்தின் ஆற்றலாக அதனை கைக்கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு பொழுதும் விடிய வேண்டும், ஆரம்பமாக வேண்டும். இந்த வகையில் ஆரம்பமாகக்கூடிய அந்த வாழ்க்கை ஒரு புதிய உயிரோட்டத்துடன் நமக்காக இறைவன் அமைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதையும் நாம் அறிய வேண்டும். இது வேதமாகும். உங்களுடைய இறைவன் வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக படைத்து உண்மையை கொண்டு அது தன்னுடைய ஆற்றலை மனிதனுக்காக வேண்டி அவனுக்காக இணங்கி அவனுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக பணிந்து நடக்கக்கூடியவையாக அமைத்திருக்கின்றான். இவற்றில் எந்த ஒன்றையும் நீங்கள் உங்களுடைய தெய்வத்திற்கு இணையாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். பெரும் வேதனை நமக்காக இருக்க வரவேண்டியிருக்கின்றது. உங்களுடைய அடிமைகளை, உங்களுக்காக பணிந்து நடப்பவைகளை உங்களுக்கு மேலாக ஆக்கி கொண்டிருக்கின்றீர்கள். அவற்றையெல்லாம் மிகைத்த அந்த மாபெரும் சக்தி, ஒரே சக்தி, ஒரே இறைவன், கும்பிடுவதற்கு தகுதியான நான் அனைத்துவர் இறைவன் இல்லை என்று கூறக்கூடிய அல்லாஹ்வை மறந்து விடுகின்றோம். உங்களுடைய உள்ளத்தின் செய்தி இது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் துன்பத்திற்குள்ளாகின்றீர்களே, அது ஒரு சோதனை. நீங்கள் மறந்துவிட்டு உண்மையின் பக்கம் திருப்புவதற்காக வேண்டி கஷ்டங்கள்
சிறிய கஷ்டங்களாக ஆரம்பித்து படிப்படியாக நம் கண் முன்பாகவே அவை அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அது நோய்களாக ஆகட்டும், அல்லது என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய வியாபாரங்கள் ஏற்பட்ட நஷ்டமாகட்டும், எதுவாகட்டும், என்னுடைய நெருக்கடிக்கு காரணமான எந்த சூழ்நிலையாக ஆகட்டும், அது படிப்படியாக நம் கண் முன்பாக நம்முடைய முயற்சிகளுக்கு எல்லாம் அப்பாற்பட்டு சரிந்து கொண்டும் இருக்கின்றன. இப்பொழுது பயமும் ஏற்படுகின்றது. இந்த நிலையில் போகும்பொழுது என்ன ஆகுமோ என்ற பயம் ஏற்படுகின்றது. அந்த பயத்தை நீங்கள் கொள்ளும் பொழுது உண்மையிலேயே இப்பொழுதுதான் அந்த மனம் நெருக்கடிக்குள்ளாகின்றது. எந்த மனதில் விசாலமான எண்ணங்களை கொண்டு இதுவரையில் இறைவன் அமைத்து உங்களை அதன் பக்கம் திருப்புவதற்காக வேண்டிய அழகழகான வித்தியாசமான சூழ்நிலைகளை வானங்களிலும் பூமியிலும் இயக்கி கொண்டிருந்தானோ, உங்களிலும் அழகான உடல்நிலையை கொண்டு இன்னும் வாழ வேண்டும், இன்னும் அழகாக வாழ வேண்டும், 1000 ஆண்டுகளும் வாழ வேண்டும் என்ற அளவுக்கு அந்த சுகத்தை கொடுத்து வாழ வைத்து கொண்டிருந்தானே, அந்த இறைவன் பக்கம் திரும்புவதற்காக வேண்டி ஒரு சிறிய நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் வேதனையையும் சோதனையாக கொண்டு வரும் பொழுது ஏன் இந்த வேதனைகளை நான் நீக்கிக் கொள்வேன் என்று இங்கும் ஒரு அத்தாட்சி உங்களுக்கு இருக்கின்றது. இந்த வேதனைகளை நீங்கள் சம்பாதித்தீர்கள், ஆனால் எங்கிருந்து வந்தது என்று கேட்பீர்கள். வேதனைகளுடைய உச்சக்கட்டத்திற்கு போகும்பொழுது எனக்கு ஏன் இது நிகழ்ந்தது என்று கேட்பீர்கள். இப்பொழுது இறைவனை எனக்கு ஏன் இதை கொடுத்தாய் என்றும் கேட்பீர்கள். இன்னும் அதிகமாகும் பொழுது இறை உணர்வை கற்பிக்க வேண்டி இறைவனிடமிருந்துள்ள ஒரு சோதனை. நீங்கள் ஒரு சிறிய கஷ்டத்தை உணரும் பொழுது உங்களால் அதை நீக்கிக் கொள்ள முடியாது என்பதை துல்லியமாகவும் தெளிவாகவும் நீங்கள் அறிய வேண்டும். சிறிய கஷ்டம்தானே, போய்விடும், போய்விடவும் செய்கின்றது. இதுவும் ஒரு சோதனை, உங்களுடைய அறிவாற்றலுக்கு ஒரு சோதனை, நீங்கள் எதன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு சோதனை. சுகமாகிவிடும், சரியாக போயிடும், சின்னதுதானே. உங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது அது சுகமாக வேண்டும் என்ற உணர்வுடன் தான் வருகிறது. என்னுடைய மூச்சுக்காற்றிலேயே அது அமைகின்றது. ஒரு சிறிய கஷ்டம் என்னுடைய விரல் நுனியில் தோன்றுகின்றது. அந்த கஷ்டம் எங்கு அறிவிக்கிறது கஷ்டம் என்று? இந்த மனம் பேசுகிறதை தவிர இந்த விரல் நுனி தன் வாயை கொண்டு பேசுவதில்லை, அதுக்கு வாயும் கிடையாது. இங்கிருந்து உங்களுடைய தேவைகள் உருவாகின்றன. உங்களுடைய உள்ளும் புறமும் உங்களுடைய தேவைகள் அனைத்தும், வானங்களிலும் பூமி நிகழக்கூடிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் எப்படி நிகழ வேண்டும் என்பது எங்கு அறிவிக்கப்படுகின்றது? மனம் என்ற அந்த மாபெரும் ஆட்சி பீடத்தின் மீது அமைகின்றது. நீங்கள் அந்த ஆட்சி பீடத்தின் மீது அமையுங்கள். வானங்களுக்கும் பூமிக்கும் ஆட்சி பீடம் இது ஒன்றுதான், இங்கு அமையுங்கள். இறைவனுடைய வாக்கு உணர்வாக அது உங்களுடைய தேவையாக, சாதாரண தேவையில்லை, அழகான தேவையாக. இது நிகழ்ந்தால் எவ்வளவு பிரமிப்பாக இருக்கும் என்று பிரமிக்கக்கூடிய தேவையாக அது அமைந்திருக்கின்றது. நீங்கள் திரும்ப வேண்டும். வலி வேதனை என்று ஆரம்பிக்கும் பொழுது, சிறிய அளவில் ஆரம்பிக்கும் பொழுது, இங்கு சுகமாக வேண்டும் என்ற அந்த இறைவனுடைய உணர்வோடு கூடிய மூச்சுக்காற்றும் இயங்குகின்றது. வானங்களிலிருந்து ஒவ்வொருவருக்கும் தனித்தனிய முறையே படைக்கப்பட்ட அந்த உயிர் மூச்சானது இறங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மூச்சிலும் அது வெறும் காற்றல்ல, நம்முடைய சயின்ஸ் கூறுகிற பிரகாரம் ஆக்சிஜன் அல்ல, உயிர் மூச்சு. அந்த உயிர் மூச்சானது நற்செய்தி. அந்த நற்செய்தி எனக்கு வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டுகின்றது. அந்த எண்ணம் உங்களை வாழ வைக்கின்றது. எனக்கு வாழ வேண்டாம் பிடிக்கவில்லை என்று தூண்டுகின்றது. நீங்கள் உங்களை மாய்த்து கொள்கின்றீர்கள், தற்கொலையும் செய்து கொள்வீர்கள். எண்ணத்தின் மீது நீங்கள் இன்று மிகவும் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை முதலாக ஆரம்பிக்க வேண்டும். இன்று முதலாகவும் எண்ணம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆரம்பம் முதலாக, இனி தொடங்க இருக்கக்கூடிய நம் முடிவுக்கு பின் தொடங்க இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையையும் சேர்த்து அறிவிக்கிறது. இந்த உலக வாழ்க்கை ஒரு சொற்பமான வாழ்க்கை தான், இதன் பின்னர் நிரந்தரமான வாழ்க்கை உண்டு என்று அறியாத வேதத்தையுடைய நெஞ்சம் எதுவும் கிடையாது. அவ்வளவு நெஞ்சமும் அந்த வேதத்தை கொண்டிருக்கின்றது, சத்தியத்தை கொண்டிருக்கின்றது. ஆனாலும் அது வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்ற அந்த எண்ணம் இருக்கின்றது. அவ்விதமான எண்ணம் கூடாது. நிகழ வேண்டியது நிகழ்ந்து தீரும். அந்த நாளில் இது வந்துவிட்டதே, இப்பொழுது நம்புகின்றேன் என்று கூறுவதில் எந்த பயனும் இல்லை. அதற்கு முன்பாகவே நீங்கள் தயாரிப்புகளில், உங்களுடைய மனம் என்ற ஒன்றை தயாரிப்புகளில் ஈடுபட வேண்டும். அது சத்தியத்தின் மீது உறுதியாக. ஒரு சிறிய நோய் வரும்பொழுது அத்துடன் வலி இருக்கிறது என்று சொல்வதற்கு முன்பாகவே சுகமாக வேண்டும் என்ற அந்த உணர்வு வருகின்றது. அந்த உணர்வு எந்த விதத்தில் நோய் வந்ததோ அந்த விதத்திலேயே உங்களை அறியாமலேயே போகும். எவ்வளவு சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள் ஒரு நோய் வருவதற்கு முன்பாக, அந்த சூழ்நிலையை அறிவிக்கின்றது. நன்றாக இருந்தீர்கள், நான் வாழ வைத்தேன், நீங்கள் வாழ வைத்துக் கொள்ளவில்லை. இப்பொழுது இந்த துன்பம் வந்திருக்கின்றது, உங்களுக்கு எங்கிருந்து வந்தது என்று தெரியாது. இறைவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கின்றான்.
வேதத்தை உடையவர்கள் ஒவ்வொருவரும் சொல்வதை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். சரிதான், சரிதான் என்று மனம் தோன்றுகின்றது. நாம் வேதத்தை கொண்டிருப்பதன் காரணமாக சரி என்று கூறுகின்றோம். வேதமில்லை என்றால் குழப்பமாக இருக்கும். இன்னும் ஒரு நியாயமான உணர்வு இருப்பது வேதத்தினுடைய பண்புகள் இன்னும் நமக்கு இருக்கின்றன என்பதை அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. வேதம் என்பது இறைவனிடமிருந்து, மாபெரும் சக்தியிடமிருந்து, அவனிடமிருந்து இல்லாமல் உங்களுடைய இதயத்தில் இந்த சத்தியம் இறக்கி வைக்கப்படவில்லை. மறந்துவிட்ட, மறைந்திருக்கக்கூடிய, மறத்து போய்விட்ட அந்த உணர்வுகளை இன்று நாம் தூண்ட இன்று இங்கு நாம் குடும்பியிருக்கின்றோம். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு நீங்கள் மறந்துவிட்ட உண்மைகளின் பக்கம் உங்களை திருப்பிக் கொண்டிருக்கின்றான். இருதயம்தான் உங்களுடைய வாழ்க்கை. அங்குதான் உங்களுடைய உணர்வுகள் காற்றின் சுவாசம் மூலமாக இருதயத்தை அடைந்து உங்களுடைய ஒவ்வொரு நாள் தேவைகளையும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்களுடைய அறிவு இதற்கு நேர்விரோதமானது. உங்களுடைய படிப்பறிவும் உங்களுடைய கல்வி அறிவும் மனதிற்கு இருக்கக்கூடிய அந்த மாபெரும் ஆற்றலை நீங்கள் நிராகரிக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. பெருமையின் காரணமாக நான் வாழ்கின்றேன், கையும் காலும் வாயும் இருப்பதன் காரணமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த கையையும் காலையும் இயக்குவதற்கு உங்களுடைய மனம் ஒரு தேவையை கொண்டு இயக்குகின்றது. அதன் பின்னர் கை கால்கள் இயங்குகின்றன. கை கால்களுக்கும் வாய்க்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா, அதனை இயக்கக்கூடிய மனதிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமா? எது முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று அறியும் பொழுது வேதம் கூறுகின்றது, மனதிற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எது உங்களை இயக்குகின்றதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அந்த மனதை நீங்கள் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. உங்களை அறியாத ஒன்று உங்களை இயக்குகின்றது என்பதன் மீது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அமைக்க வேண்டும். அந்த சத்தியத்திற்கு கட்டுப்படுங்கள். பார்க்க முடியாத, நீங்கள் அறியாத ஒன்று சத்தியமாக என்னை இயக்கிக் கொண்டிருக்கின்றது, அது மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரதானம் என்று அந்த ஒன்று மட்டும் என்ற எண்ணத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். திரும்புங்கள், எண்ணத்தின் பக்கம் திரும்புங்கள். அந்த எண்ணம் ஒன்றுதான் உயிர் வாழ்க்கை. உயிர் வாழ்க்கைக்கு பிரதானம் மனம் சுகமாக இருக்க வேண்டும், மனம் அமைதியோடு இருக்க வேண்டும், மனம் அவ்வளவு நிம்மதியோடு இருக்க வேண்டும், மனம் சமாதானத்துடன் இருக்க வேண்டும், மனதிற்கு அழகழகான அனுபவங்களை அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த சுகம் இருக்க வேண்டும், அந்த தேவை இருக்க வேண்டும். நாம் உயிர் வாழ்க்கைக்கு தகுதியானவர்கள். உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் நான் விரும்புகின்றேன், ஆசை கொள்கின்றேன், நிச்சயமாக இது வாழ்க்கைக்கு நேர்விரோதமானது. நீங்கள் அனுபவங்களில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். ஒவ்வொரு மூச்சிலும் புதிய புதிய அனுபவங்களில் வாழ்வதற்காக படைக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இருப்பதையெல்லாம் அனுபவித்து போயிட்டு போவதற்காக நீங்கள் படைக்கப்படவில்லை. ஒரு காலம் அவ்வளவையும் அனுபவிக்க முடியாது. வானங்களிலிருந்து நீர் இறங்குகின்றன. உங்களுக்கு தேவையானது ஒரு கையளவு தண்ணீர் குடிப்பதற்கு, ஒரு பாத்திரம் தண்ணீர், அவ்வளவும் உங்கள் முன்பாக கடலுக்குள் செல்லும். உங்கள் முன்பாக அவை சாக்கடைகளுக்குள்ளும் செல்லும். உங்களுக்கு நீங்கள் பிடிக்கக்கூடிய அந்த தண்ணீர் உங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானது. அவ்வளவையும் அனுபவிக்க முடியாது. உடல் அவ்வளவையும் தேவைப்படும் என்று கூறும். மனம் உங்களுக்கு வேண்டியது நிச்சயமாக உங்களுக்கு ஒவ்வொரு பொழுதும் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அதனை கொண்டு நீங்கள் இறைவனை அடையுங்கள். அவன் உங்களுடைய தேவைகளை உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் பரிபூர்ணமாக நிறைவேற்றி கொண்டிருப்பான். நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் நோய் நொடியற்ற ஆரோக்கியமான மன அமைதியான வாழ்க்கை வாழ ஆசையா? நாட்பட்ட தீராத நோய்களிலிருந்து மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் குணமடைய ஆவலா? அப்படியானால் இன்றே வாங்கி படியுங்கள். டாக்டர் ஃபஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய உடல் நலம் மனநலம் காத்து ஆரோக்கிய வாழ்க்கைக்கான முத்தான 15 மருத்துவ களஞ்சியம் அருமையான புத்தகங்கள் இதோ. எளிமையான முறையில் அக்குபஞ்சர் கற்றுக்கொள்ள உதவும் அருமையான புத்தகம் புதிய அக்குபஞ்சர் உங்களுக்காக. ஆசிரியர் டாக்டர் ஃபஸ்லு ரஹ்மான் அவர்கள் படித்து நடைமுறைப்படுத்த வேண்டிய அரிய புத்தகம். விலை ₹400. நோய்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள உதவும் மருத்துவ களஞ்சியம் மருந்துகளால் வரும் நோய்கள். ஆசிரியர் டாக்டர் ஃபஸ்லு ரஹ்மான் அவர்கள். விலை ₹250. நீங்கள் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமா? நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய, உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய அருமையான தொகுப்பு டாக்டர் ஃபஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய வெற்றிக்கு மேல் வெற்றி. விலை ₹350. நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் பயனுள்ள மருத்துவ கடைகள் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் ஃபஸ்லு ரஹ்மான் அவர்கள். ₹250. பெண்களே உங்களுக்காக. நிச்சயமாக ஆண்களுக்கும் எண்ணற்ற ஆண் பெண் இருபாளருக்கும் ஏற்படும் மருத்துவ கேள்விகளுக்கு விடைகாண, மேலும் பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் அவர்களுக்கு மனமாகி குழந்தைகள் பிறக்கும் வரை ஏற்படும் அனைத்து விதமான சந்தேகங்களுக்கு தீர்வு காண உதவும் மருத்துவ பக்கிஷமான இப்புத்தகம் நீங்களும் படித்து உங்கள் வருங்கால சந்ததிகளுக்காக பாதுகாத்து வைக்க வேண்டிய மருத்துவ களஞ்சியம். பெண்களே உங்களுக்காக, நிச்சயமாக ஆண்களுக்கும். ஆசிரியர் டாக்டர் ஃபஸ்லு ரஹ்மான் அவர்கள். விலை ₹250. டாக்டர் ஃபஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழியில் இனிய சுகப்பிரசவம். விலை ₹400.
டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய நோய் நொடியற்ற வாழ்க்கைக்கு உதவும் மருத்துவ கட்டுரைகள் பாகம் 2. விலை ரூபாய் 250. மருந்து மாத்திரை ஊசி இல்லாமல் நோய்களிலிருந்து தப்பிப்பதற்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்க வேண்டிய அருமையான புத்தகம் தான் நீங்களும் அக்குபஞ்சர் டாக்டர் ஆங்கள். விலை ரூபாய் 250. வாழ வழிகாட்டும் அற்புதமான புத்தகம் தான் டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய இறைவழி மருத்துவம் பயனளிக்க இறைவனை பிரார்த்திப்பது எப்படி. விலை ரூபாய் 250. இறைவழி மருத்துவம் பாகம் 1. ஆசிரியர் டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 200. இறைவழி மருத்துவம் பாகம் 2. ஆசிரியர் டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள். விலை ரூபாய் 250. பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே, உங்கள் நலனுக்காக. மேலும் டயபெட்டிஸ் பிபி பற்றி இன்னும் அறிந்து கொள்ள, நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் டயபெட்டிஸ் பிபி நோய் வராமல் காத்துக்கொள்ள உதவும் அற்புத நூல் தான் டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே, உங்கள் நலனுக்காக. ஒவ்வொரு வீடுகளிலும் அவசியம் இருக்க வேண்டிய நூல் தான் பிபி டயபெட்டிஸ் நோயாளிகளே, உங்கள் நலனுக்காக. விலை ரூபாய் 250. டாக்டர் பஸ்லு ரஹ்மான் அவர்கள் எழுதிய எப்படி கற்றோம், விலை ரூபாய் 350. இப்புத்தகங்களை குரியரின் மூலம் பெற தொடர்புக்கு ஹெல்த் டைம் பப்ளிகேஷன் நம்பர் 17 கஸ்டியன் பீச் ரோட் சாந்தோம் சென்னை 604 செல் நம்பர் 9840498 9898.